இசையமைப்பாளர் சிற்பியின் பிறந்த நாளான இன்று அவரை வாழ்த்துகிறோம். இன்றைய இளைய தலைமுறை அறியாத சிற்பியின் பயணம் நைன்டிஸில் தொடங்கியது. 1993 முதல் 2002 வரை இவர் இசையமைத்த பாடல்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட் ஆனது. கோகுலம் முதல் உன்னை நினைத்து வரை பல மேஜிக் பாடல்களை கொடுத்து மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தவர். இவருடைய இசைத்தட்டுக்களை ரசிப்பதற்கென தனி ரசிகர் பட்டாளத்தை கொண்டவர். இயக்குனர் மனோபாலா இயக்கிய செண்பகத்தோட்டம் படம் மூலம் திரைத்துறையில் கால் பதித்தார். சிற்பியின் இசை பயணத்தின் திருப்பு முனையாக அமைந்த கோகுலம் திரைப்படத்தின் அனைத்து பாடல்களும் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் ஒலித்து பட்டையை கிளப்பின. இன்றும் பல பேருந்து பயணங்களில் இவரின் இசை இல்லாமல் போனதில்லை. இயக்குனர் விக்ரமனின் நான் பேச நினைப்பதெல்லாம் திரைப்படத்தின் பாடல் இசைத்தட்டுகள் ஆயிரக்கணக்கில் விற்று தீர்ந்தன. இதனால் உளம் மகிழ்ந்த லகரி இசை நிறுவனம் இவருக்கு தங்க இசைத்தட்டை நினைவு பரிசாக வழங்கியது. கே எஸ் ரவிக்குமாரின் பிளாக்பஸ்டர் ஹிட் திரைப்படமான நாட்டாமை பின்னணி இசையிலும் பாடல்களாலும் உச்சம் தொட்டது. சிற்பி செதுக்கிய இசை என புகழப்பட்டது. இயக்குனர் சுந்தர் சியுடன் முதன்முறையாக இணைந்த உள்ளத்தை அள்ளித்தா திரைப்படத்தில் அனைத்து பாடல்களையும் சூப்பர் ஹிட் ஆக்கியதோடு அழகிய லைலா போன்ற பாடல்களால் திரையரங்கமே குலுங்கியது. அந்த காலகட்டத்தில் உள்ளத்தை அள்ளித்தா படத்தின் பாடல்கள் தொலைக்காட்சியையும் ஆக்கிரமித்தது. துள்ளிசை மட்டுமின்றி மெல்லிசையிலும் பல சாதனைகளை புரிந்தவர் சிற்பி. மூவேந்தர் படத்தின் ஒரு வானவில்லையை பார்த்தேன், பூச்சூடவா படத்தின் நீ இன்றி நிழல் இல்லை பாடலும் மெல்லிசையில் உச்சம் தொட்டன. சூர்யா நடித்த உன்னை நினைத்து திரைப்படம் வெற்றியடைய சிற்பியின் இசை முக்கிய காரணம். வருஷமெல்லாம் வசந்தம், கோடம்பாக்கம் போன்ற திரைப்படங்களில் சிற்பி செதுக்கியவை இன்றளவும் முணுமுணுப்பில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. தற்போது விளம்பர படங்களுக்கு மட்டும் இசையமைக்கும் சிற்பி மீண்டும் 20s காலத்திலும் தனது முத்திரையை பதிக்க அவர் பிறந்த நாளான இன்று வாழ்த்துகிறோம்.